ஹலோ மக்களே, வெல்கம் டு வைஷு வீடு. இன்றைக்கி நான் என்ன லன்ச் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெஜ் புலாவ். என்னுடைய ஸ்டைலில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேங்க. குக்கர் எடுத்திருக்கேன், அதில் வந்து எண்ணெயும் நான் ஊற்றிருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில். இது கூடவே நெய்க்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேங்க. நெய் வந்து புலாவுக்கு போடும்போது அது ஒரு நல்ல ஸ்மெல்லும் ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். அதனால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து அது காஞ்சிட்டக்கப்புறம் பட்டை ஒரு ஒரேஞ்ச் அளவுக்கு, ஒரு 2-3 கிராம்பு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, இதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. கிராம்பு வந்து நான் கொஞ்சம் நிறைய போட்டதுனால நீங்கள் பாருங்கள், அதுவே வெடித்து வெளியில் விழுந்துடும். இதெல்லாம் போட்டுட்டக்கப்புறம் கூடவே ஒரு ஏலக்காவும் போட்டிருக்கேன். அதெல்லாம் வதங்கிட்டக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், நீல நீளமாக வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேங்க, அதை வந்து உள்ளே சேர்த்திட போகிறேன். கூடவே பச்சை மிளகாய் அண்ட் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். பேஸ்ட்டு வடை தட்டி வச்சு போடும்போது அந்த ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்க போகிறேங்க. இந்த புலாவுக்கு காரம் வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிட்டக்கப்புறம் நான் வந்து காய்கள்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இன்றைக்கி புலாவுக்கு நான் வந்து கேரட், பீன்ஸ் அண்ட் மஷ்ரூம் மட்டும்தான் போடுறேன். கூடவே பட்டாணி, கார்ன் இதெல்லாம் போட்டால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். பட் நான் வந்து இந்த மூணு வெஜிடபிள்ஸ் தான் இருந்துச்சுன்னு அது மூணு தான் போடுறேன். கேரட், பீன்ஸ் அண்ட் மஷ்ரூம். ஃபஸ்ட்டு கேரட்டும் பீன்ஸும் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மஷ்ரூமை கடைசியாக சேர்த்துனா போதும். ஏன்னா மஷ்ரூம் டக்குன்னு வதங்கிரும். இந்த புலாவுக்கு தேவையான சால்ட்டும் நான் வந்து இப்போவே சேர்த்திடுறேன். அப்போ வந்து வெஜிடபிள்ஸ் வதக்குறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் வதங்கிரும். கேரட்டும் பீன்ஸும் ஒரு 50% வதங்கிட்டக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற மஷ்ரூமை நான் உள்ளே சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேங்க. நீங்கள் பட்டாணி போடுறதா இருந்தால் கேரட் பீன்ஸ் கூடவே சேர்த்து போட்டுருங்க, ஏன்னா அது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும்ல. ஸோ மஷ்ரூமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கை அளவுக்கு புதினா அண்ட் கொத்தமல்லி ரெண்டுத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்திட்டேன். அதையும் நல்லா வதக்கிட்டக்கப்புறம் அடுத்தது நான் வந்து ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் போட போகிறேன். இந்த குக்கரை நான் அடுப்பில் வைக்கும்போதே பாஸ்மதி ரைஸ் 1 கப்பு நல்லா வந்து கழுவி ஊற வச்சிட்டேங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம், 10 மினிட்ஸ் பாஸ்மதி ரைஸ் ஊறினா போதும். ஸோ ஊறி தண்ணியை வடிகட்டின அரிசியை எடுத்து இப்போ நான் உள்ளே போடுறேன் குக்கரில். நான் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அரிசி போடலை, ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் போடுறேன். காரணம் என்னென்னா, அந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் லைட்டாக அதை வதக்கும் போது நம்மளுக்கு ஒட்டாமல் முழுசாக வந்து பாஸ்மதி ரைஸ் வெந்துட்டக்கப்புறம் கிடைக்கும். ஸோ இது ஒரு டிப்பாகவே நீங்கள் வச்சுக்கலாம். நெய்யில் வந்து பாஸ்மதி ரைஸை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வைக்கும்போது அது உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 1 கப்பு அரிசி 5-10 நிமிஷம் ஊறின பாஸ்மதி ரைஸை போட்டு அதையும் நான் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குறேன். அது நல்லா அந்த நெய்யும் எண்ணெயும் கோட் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டக்கப்புறமா பாஸ்மதி ரைஸுக்கு தேவையான தண்ணி நான் ஊற்ற போகிறேங்க. நான் வந்து ஊற வச்சிருக்கிற பாஸ்மதிங்கிறதுனால 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த மெஷர்மெண்ட்டில் தண்ணியை ஊற்றிட்டு அது லைட்டாக கொதி வரும்போது நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சிடலாம். 1-2 விசில் விட்டால் போதும், பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்திருக்கும். ரெண்டு விசில் வந்துட்டக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக உதிரி உதிரியாக வந்திருக்குது புலாவ். சூப்பர் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி, அட் த சேம் டைம் 1 பாட் குக்கிங், சிம்பிளாக முடிச்சிடலாம். இது கூட நீங்கள் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவோ இல்லை ஏதாவது ஒரு கிரேவி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.